அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆகியிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு 4000 போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ கால்ஃபார் ஆகிருக்கு. ஸோ இந்த கால்ஃபாரில் ரொம்ப முக்கியமாக நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம கிளாஸ் கொடுக்க இருக்கிறோம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாஸ் கொடுக்க இருக்கிறோம். தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாஸ் கொடுக்க இருக்கிறோம். இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாஸ் கொடுக்க இருக்கிறோம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளாஸ் கொடுக்க இருக்கிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இந்த முதல் வீடியோ அப்படிங்கிறது இந்த தென்றல் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு காமர்ஸில் என்ன மாதிரி நம்ம கிளாஸ் அண்டு டெஸ்ட்டு ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். சரியாக 130 நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். வர 25ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு. ஸோ இதை பற்றி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காமர்ஸை பொறுத்தவரை 130 நாள் பயிற்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிருக்குன்னா 14ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடுக்கு, இந்த 14ஆம் தேதி. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு 29ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் டேட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆகஸ்ட் 4ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து சரியாக அடுத்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி. எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து 4ஆம் தேதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சரியாக நம்ம 25ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட, இன்னொரு 10 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 130 நாள் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இதை நீங்கள் நல்லா சரியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்தப்பில் ரொம்ப முக்கியமானது, இந்த எக்ஸாம் வந்து எப்படி சார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு நமக்கு 2 பேப்பர் இருக்குது. காலையில் 1 பேப்பர், ஆஃப்டர்நூன் செஷனில் 1 பேப்பர். அந்த காலையில் இருக்கக்கூடிய செஷனில் செக்ஷன் ஏ அப்படிங்கிறதுலேருந்து 50 கொஷின் கேட்க போகிறாங்க. செக்ஷன் பி அப்படிங்கிறதுலேருந்து 8 கொஷினுக்கு 5 கொஷின் நம்ம எடுக்க போகிறோம். முதல்ல செக்ஷன் ஏல இந்த 50 கொஷின் அப்படிங்கிறது எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு தமிழ்லேருந்து 25 கொஷின் கேட்க போகிறாங்க. ஜிகேலேருந்து 25 கொஷின் கேட்க போகிறாங்க. தமிழ்லேருந்து 25 கொஷின், ஜிகேலேருந்து 25 கொஷின். எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டால், 1 ஹவர் நமக்கு கேட்குறாங்க. 1 ஹவரில் நம்ம வந்து தமிழ்லேருந்து 25 கொஷின் அடிக்கணும், ஜிகேலேருந்து 25 கொஷின் அடிக்கணும். ஸோ மொத்தம் 50 கொஷின்ஸு. 50 கொஷின்ஸுமே எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னா எம்சிக்குள்ளே தான் வருது. எம்சிக்யூ அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், 4 கொடுத்து 1 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது 1 ஹவர் காலையில் அப்படிங்கிறது 1 ஹவர். அதே செக்ஷன் பி இதுவும் காலையில் தான். காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நமக்கு வந்து 8 கொஷின் கொடுத்து அதில் 5 கொஷின் எழுதணும். இந்த 5 கொஷின் நம்ம எப்படி எழுதணும்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். ஸோ ஒரு கொஷனுக்கு 10 மார்க்னு வச்சிங்கன்னா 5 கொஷனுக்கு 50 மார்க். அப்போ மொத்தமாக பேப்பர் 1க்கு 100 மார்க்கு. இது காலையில் நடவரக்கூடிய எக்ஸாம். இதில் எம்சிக்யூன்னு சொல்கிற மல்டிபிள் சைஸ் கொஷின் வந்து மொத்தம் 50. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வந்து 8 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுதணும். நமக்கு இது 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஸோ 2வது செஷன்ன்றது 2. அப்போ காலையில் 1-3 மணி நேரம் டெஸ்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 50 மார்க் அப்படிங்கிறது 50 கொஷின் எம்சிக்கு எடுக்க போகிறீங்க. ஸோ செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஷின் கொடுத்து அதில் 5 கொஷின் மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஒரு கொஷனுக்கு 10 மார்க்குங்கிற அடிப்படையில் 2 ஹவர் டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தப்பில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நமக்கு வந்து செக்ஷன் பேப்பர் 2, இது மதியுங்க, பேப்பர் 2 அதே மாதிரி தான் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சிருந்தாங்க. செக்ஷன் ஏ செக்ஷன் பி, செக்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்கு தான், அதே 1 மணி நேரம் டெஸ்ட்டு தான். ஆனால் இது இங்கேருந்து கேள்வி வரப்போகுது அப்படின்னு கேட்டால், நம்ம ரெலவெண்ட் சப்ஜெக்ட் இப்போ காமர்ஸ்னா காமர்ஸு, எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸு. ஸோ பாட வாரியாக கேள்வி கேட்க போகிறாங்க. எம்சிக்கு வந்து 50 கொஷின். ஸோ இதில் செக்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான், 8 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஷனுக்கு வந்து 10 மார்க்கு. ஸோ இது மொத்தம் 50 மார்க்கு. இது டிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ்ன்றது நம்ம வந்து கட்டுரை வடிவில் எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தப்பில் நமக்கு எப்படி சார் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இது நல்லா பாருங்கள். கிளாஸ் அப்படிங்கிறது எத்தனை கிளாஸ் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி டெஸ்ட்டு எத்தனை கிளாஸை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மொத்தமாக நமக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நாள் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது வந்து நம்ம 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோங்க. ஸோ இந்த கிளாஸ் ஆனது 24ஆம் தேதி. நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், நான் சொன்ன தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி,
இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். மொத்தம் 6 சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்கும் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையில் மோட்டிவேஷன் செஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க இருக்கிறோம். சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த 130 நாள் அப்படிங்கிறத நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டைம் டேபிள் அப்படிங்கிறது அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 130 நாள் நமக்கு கிளாஸ் எப்படி இருக்குது, டெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் முதல் நாள் கிளாஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி, நல்லா கவனிங்க, 25ஆம் தேதியிலேருந்து தான் நமக்கு ரெகுலராக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறது. இப்போ மண்டே, அதுக்கப்புறம் டியூஸ்டே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 நாள் கிளாஸ் இருக்கும். மண்டே டியூஸ்டே முதல் 2 நாள் கிளாஸ். அதுக்கப்புறம் அந்த 3வது நாள் வந்து ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட் 1ங்கிறது எழுத ஆரம்பிச்சுருவீங்க. ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட் 1 வந்து எப்படி க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும்னா, நான் சொன்ன மாதிரி அதே செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிற கால அந்த மாதிரி உள்ள எக்ஸாம் தான் இருக்கும். செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ இதுக்கான இப்போ நான் வந்து உங்களுக்கு காமர்ஸுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன். யூனிட் 1 அப்படின்னாவே பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இது வந்து என்னென்ன பாடம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு வீடியோ அனுப்பிடுவேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா கவனிச்சிங்க, வாரத்தில் முதல்ல மண்டே டியூஸ்டே அப்படிங்கிறது கிளாஸு, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட் 1 புதன்கிழமை, மறுபடியும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாட்டர்டே சனிக்கிழமையில் டெஸ்ட் 2. இப்போ வாரத்திற்கு மொத்தம் 4 கிளாஸ் வந்துடும், 2 டெஸ்ட்டும் வந்துடும். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா? அப்போ வாரத்திற்கு 2 டெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்துடுது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் வந்துடுது. அப்போ எவ்ரி சண்டேயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, இது காமன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துடுது. எவ்ரி சண்டே காமன் கிளாஸ். அப்போ அதில் தான் நம்ம ஜிகே அண்டு தமிழ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒரு 25 கொஸ்டின் எம்சிக்கு அடிக்க வேண்டியது இருக்குல்ல, அதுக்கு டெஸ்ட்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்துடும், சப்ஜெக்ட்டுக்குமே ரிவிஷன் கிளாஸ் வந்துடும். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் 4 கிளாஸு, 2 டெஸ்ட்டு, எவ்ரி சண்டே அப்படிங்கிறது காமன் கிளாஸ். என்னது ஜிகே இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து எம்சிக்கு அடிக்கிறதுக்கு, ப்ளஸ் அவங்கவுங்க சப்ஜெக்டை ஒரு முழு மாதிரி தேர்வு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை நாள் நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோன்னா, 130 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கிளாஸு 130 நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ 130 நீங்கள் எத்தனை, 130 அப்படிங்கிறது கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட் மட்டும் 37 டெஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன். அப்போ டெஸ்ட்டு வந்து 37 டெஸ்ட்டு அப்படிங்கிறது இருக்கும், ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாடல் டெஸ்ட் வந்துடும், 3 மாடல் டெஸ்ட்டு டோட்டல் டெஸ்ட்டு. அப்போ டோட்டலாக நம்ம எழுத போகிறது 40 டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போகிறோம். 40 டெஸ்ட்டுங்கிறதுல குறைஞ்ச நீங்கள் வந்து 200 மார்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 200 மார்க், 200க்கு 200ங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணலாங்க. அதாவது டெஸ்ட்டை பொறுத்தல, முதல் முறையாக எக்ஸாம் வச்சு எடுக்கிறதுனால எக்ஸாமுக்கு சூப்பராக நான் வந்து இப்போ வந்து நான் காமர்ஸில் நமக்கு வந்து 200க்கு 200 பிடிக்கலாம். மை செல்ஃப் நான் வந்து பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது கடந்த ஒரு 20 ஏகப்பட்ட பேரை நம்ம வந்து அரசு வேலைக்கு அனுப்பியிருக்கிறோம் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படிங்கிறதுல. அதோடு கூட யூஜிசி நெட்டு செலக்ட் அப்படிங்கிறத காமர்ஸில் நம்ம நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சுருக்கிறோம், சரிங்களா? லாஸ்ட் இயர் நடந்த டிஆர்பியில் கூட ஸோ நம்ம தான் வந்து ஸ்டேட்டு 3rd அப்படிங்கிறது காமிச்சோம். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் 3rd அப்படிங்கிறது வாங்கினாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்களும் ஜெயிக்கலாம். இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாக இந்த 130 அப்படிங்கிறதையும் ப்ளஸ் இந்த 37 ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட்டுங்கிறதையும் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 100% ரிசல்ட் கொடுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக 130 பிளான் பண்ணியாச்சு. யூனிட் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் 10 யூனிட் அப்படிங்கிறதுல வந்து முதல் யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற வரும். ஸோ அடுத்தாப்பில் 2வது யூனிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் அண்டு ஆடிட்டிங் அப்படிங்கிறது வரும், அக்கௌண்டிங் அண்டு ஆடிட்டிங். ஸோ அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மூணாவது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஸோ நமக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3rd யூனிட் வந்து பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ 4வது யூனிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்துடும், ஈஸியான டாபிக் தாங்க எல்லாமே. ஸோ 5வது யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 6வது யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அடுத்து 7வது யூனிட் அப்படிங்கிறது வந்து பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். 9வது யூனிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து லீகல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு 10வது யூனிட் வந்து டேக்ஸ், 10வது யூனிட் வந்து இன்கம் டேக்ஸ் அண்டு கார்பரேட் டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம தென்றல் ஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 130 அப்படிங்கிறதுல 37 ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட்டு, 3 மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறதுல 200க்கு 200 வாங்குறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு பயிற்சி இருக்கும்.
பரிச்சயமாக்கிறோம். இந்த கேள்வி தான் இதை நீங்கள் திரும்ப திரும்ப திரும்ப, அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கும் உங்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்துருவோம். வாரத்தில் அந்த ரெண்டு டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த நிறைய ரிட்டன் எழுதணும். ரிட்டன் எழுதிட்டு நீங்கள் பிடிஎஃப் அனுப்பிட்டீங்கன்னா நம்மளே வந்து காப்பி பண்ணி நம்ம அனுப்பிடுவோம். ஸோ எப்படி சார் இந்த கிளாஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஸோ நமக்கு வந்து ஆன்லைன்லேயும் பாடம் நடத்த போகிறோம், நேரடி பயிற்சி இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் வந்து நேரடியாக அட்டன் பண்ண முடியாதவங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் பயிற்சி எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் நேரடியாகவும் எடுத்துக்கிறேன், லோக்கலில் தான் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அகாடமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 24 ஆண்டுகள் 2000 ஸ்டார்ட் பண்ணோம், இது வரைக்கும் 6000 மேலே பல்வேறு போட்டித் தேர்வுகளில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தினசரி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, வார இறுதி நாள் பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, அதிகாலையில் நேரத்தில் எடுத்துக்கலாம், இல்லை மாலை நேர வகுப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோக நீங்கள் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு வசதியான நேரத்தில் நம்ம படிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் ஜாபில் இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. ஸோ இவங்க அரசு வேலையை நம்ம வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு வசதியான நேரத்தில் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் நம்ம கம்பல்சரி நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து இதில் இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கு, இந்த நம்பரில் நீங்கள் வந்து பணம் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூவாக நம்ம கொடுத்துடலாம் வச்சிடலாம். ஸோ இதில் எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 4000 போஸ்ட் அப்படிங்கிறது வந்துருக்கு, 4000 போஸ்ட்டில் லாஸ்ட் டேட் வந்து 29ஆம் தேதி, எக்ஸாம் டேட் வந்து நமக்கு 4 ஆகஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் வந்து நமக்கு வந்து 57 வரைக்கும் இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் படிக்கலாம், பிஜி படித்து முடித்தவங்க, எம்ஃபில் படித்து முடித்தவங்க, பிஹெச்டி பண்ணியிருக்கிறவங்க, ஆர் ஸ்லெட் நெட்டு படிச்சிருக்கிறவங்க, நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களுடைய நம்பர், 9843588767 இந்த நம்பருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், 9943578767 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணிவிட்டு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து 130 அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். 130 அப்படிங்கிற கிளாஸஸில் நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், 37 ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட்டு, 3 மாடல் டெஸ்ட்டுன்னு கொடுத்து 40 டெஸ்ட்டில் நம்ம 200 வாங்க வைக்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யாரெல்லாம் தென்றல் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் கவர்மெண்ட்டு ஜாப் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து வர 24ஆம் தேதியிலேருந்து, ஸோ நமக்கு வந்து இந்த மாதம் மார்ச்சு 24ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸ் வேறு கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட நான் சொன்ன அந்த நம்பர் 9843588767 அப்படிங்கிறத அடிக்கலாம். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்களாகலாம், கூழாங்கற்களையும் கோஹினூர் வைரமாக்கலாம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம இது வந்து நீண்ட காலமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. இன்னொன்று, இந்த முதல் முறையாக எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க, அருமையான வாய்ப்பு, யங்ஸ்டர்ஸுக்கு அருமையான வாய்ப்பு. ஒருவேளை நான் சீனியராக இருக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் நான் வந்து கெஸ்ட் லெக்சராக இருந்துகிட்ருக்கேன், எப்படியாவது நான் வந்து ரெகுலர் பேயில் போகணும்னு ஆசைப்படுறவங்க, நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா எந்தெந்த நேரம் நான் இது பண்ணுறோன்னா, 5 AM காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கொடுக்குறோம், 7 AM வரைக்கும் 2 மணி நேரம் கிளாஸ் ரெகுலராக கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்ம வந்து 6 PM அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து 8:30 PM அது வரைக்கும் நடத்துகிறோம், 8:30 PM வரைக்கும் நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மற்றபடி ஃபீ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கிடச்சிடும், ஸ்டடி மெட்டீரியலுக்கு அப்புறம் வந்து கொஷின் பேங்க் கிடச்சிடும், கொஷின் பேங்க் அப்புறம் குவிஸ் மாதிரி வினாடி வினா மாதிரி நம்ம வந்து பரிச்சயமாக்குறதுக்கு கிளாஸ் கொடுத்துருவோம். ஹைஃபையாக உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் நம்ம வந்து தென்றல் ஐஏஎஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் 24 எனக்கு அனுபவம் இருக்குது நம்முடைய காமர்ஸ் சப்ஜெக்டில். ஸோ நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஸோ வெற்றி நிச்சயம், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்ம அந்த வெற்றியை கொடுப்பதற்கு, ஸோ நீங்கள் யாரெல்லாம் முதலாவது சேரணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் சேருங்க, நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டை பிடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.